என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. பின்னாடி ஒரு காருக்கு வடிவு விடுறான் போட்டோம். மலையில நனைய முடியாது நினைச்சிட்டு இருக்கேன். பட் அந்த மலையிலயும் சோ ஒருத்தர் கூட வித்துக்கிட்டு இருந்தாருங்க. சோ அப்ப அவரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. சோ இந்த மலையிலயும் அவர் வியாபாரம் பண்ணாதான் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியுற சுச்சுவேஷன் அவருக்கு இருக்கு. முத போய் ரூமுக்கு போயிட்டு படுத்து உனக்கு முடியல, என்னால எப்படா ரூமுக்கு போய் சேர வேண்டாம் தானே இருக்கு. நடக்கிறதான் பார்த்தேன், எனக்கு ரூமுக்கு போகிற மாதிரி தெரியல. விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வாங்க போல. அப்படியாவது ஒரு ரூம் கொடுத்து படுக்க வைங்களா, முடியல. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அன்னைக்கு மதியம் 3 மணிங்க. ஸோ ஊட்டியில் இருக்க நாய் ஊன்னு ஊழிட்டுச்சு. ஸோ அந்த சண்டை கேட்கும் போது நினச்சேன், ஸோ எவனோ வந்து கொடுக்க போகிறான்னு. பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுப்பான் நினைக்கவே இல்லைங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ ஸ்லோ மோஷன் தப்பிச்சேங்க. ஸோ எங்கேருந்து வந்தானே தெரியல. 7 AM நான் உண்டு, என் ரோடு உண்டு, நான் என் ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஸோ நல்லா தெரியும் அந்த கோட்டுக்கு லைனுக்கு மேலே வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கொஞ்சம் விட்டுருந்து அடிச்சு ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிருப்பானுங்க. அது தெரிஞ்சுதான். ஸோ மோஸ்ட்லி ஒரு பெஸ்ட் அட்வைஸ், ஸோ பைக் வச்சுருந்தே நல்லா காதை கொடுத்து கேளுங்கப்பா. ஸோ பாஸ்டா போயிடாதீங்க. நான் பாஸ்டா போவேன் அப்படின்னா வர ஆப்போசிட்ல வரானுக்கு பிரச்சனையே கிடையாது. காரும் லாரியும் அவன் தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ பைக்கு உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இல்லை என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய செலவு, நான் உடஞ்ச பைக்கை தான் ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பாஸ்டா போங்க. ஸோ பைக்கு சேதாரமோ பாடி பார்ட்ஸோ எது சேதாரமோ பரவாயில்ல. பட் உசுர் ஒன் டைம் போச்சுன்னா ரிட்டர்ன் வராது. நீங்கள் வாழ்ந்தா சில விஷயங்கள் நம்மளை விட்டு போனாலும் ஸோ ஏன்னு கேட்க முடியாது, வந்தாலும் ஏன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்குதே ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட். ட்ராவல் பண்ணுறது முக்கியம் நம்பிக்கையிலே, அந்த ட்ராவலை சேஃபாக பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐம் சிவா. ஸோ சண்டே ஆனால் வீக்கெண்டில் ட்ரிப் போவேன், அந்த வீடியோ வரத்து வீடியோக்குள்ளே போடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேச ஊட்டி, கிட்டத்தட்ட ஒரு மந்தாக ஊட்டிலாம் சூழ்த்தி தரேன். இந்த வீடியோ பக்கம் நீங்கள் ஊட்டிலேயே ஊட்டியில் நேர்வையிலேருந்து கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். ஏன்னா இப்போ செம்ம சீசன். ஸோ அல்டிமேட்டாக மழைலாம் பிரித்து மேய்னு சொல்லலாம். ஸோ கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். ஒரு சொல்லிட்டு தண்ணியில் மழை இல்லை பாருங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் அடித்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு சொல்லிட்டு தண்ணி இல்லை. ஒரு சொட்டு கூட இல்லை பாருங்க. அங்க சரியான மலை புரிச்சு இன்னும் என்னால குளிர் நடுங்குங்க. ஏய் கிராஸ் பண்றான். நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு போட்டு 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 வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. பின்னாடி ஒரு காருக்கு வடிவு விடுறான் போட்டோம். பாவம் நடக்க முடியாம போயிருக்கு. அதே பாரஸ்ட்ல மோஸ்ட்லி நடக்க முடியாம போயிருக்காங்க. என்னதான் ஃபாரஸ்ட்ல இருந்தாலும் ஸோ ரொம்பவே பாவமாங்க. ஸோ நடக்கவே முடியாமல் போயிட்டு இருந்தோம். ஸோ ஒழுங்காக இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டை சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒழுங்காக பராமரிப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாங்க அடுத்த டாபிக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறது? ஸோ டிராஃபிக். ஸோ டிராஃபிக் மெயினாக டூரிஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. நீங்கள் சண்டே போனாலே டிராஃபிக் எப்போவுமே டிராஃபிக் இருக்கும். ஸோ டிராவலருக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துனா இதுதான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணுமா, வீரர்கள் சொல்கிற ஒரே வார்த்தை பிள்ளைங்க கொலை பண்ணே. ஸோ தலைவன் போகிற மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டா போதும். ஸோ எஸ்கேப் ஸ்குவாட். ஸோ சந்து பந்தெல்லாம் பூந்து போகிற மாதிரி இருந்தாங்க. ஆஸ் எ டிராவலராக என்னோட ஒரு பெஸ்ட் அட்வைஸ், சண்டே மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க. இருக்கிற எல்லா பேரும் லீவ் போட்டு சண்டே எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் ஸோ பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சண்டே மட்டும் எங்கேயுமே போயிருந்தால் போயிடாதீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி பைக்கில் போகிறப்போ செம்ம ஃபீலிங். அதுவும் ஊட்டி எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பட் ஃபுல்லாக பிளேஸ் நான் கவர் பண்ணலை. அப்படி இருந்தாலும் ஸோ கிராமத்தில் எங்கேயோ ஸோ கருவள மரம் ஸோ முள்ளுக்காடு அதெல்லாம் பார்த்த ஒரு பையனுக்கு ஸோ இவ்வளோ பெரிய பிளேஸில் இவ்வளோ நேச்சர் பிளேஸ் பார்த்தோன்னே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஸோ அதுக்குள்ளே பொருட்கள மழை வர ஆரம்பிச்சு நினைக்கிறேன். நினைச்சேன் என்னடா இன்னும் மழை பெய்யலேன்னு ஆரம்பிச்சுச்சேன். இது நான் பேசாமல் ஜாக்கெட்டை உட்காந்துச்சு, ரைடிங் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணாமே இருந்துக்கணும். எல்லாம் என் நேர புன்னகை. பல்லாடுற சும்மாவே இதில் இதுதான் அடுத்து விட்டு வருவா தட்டி கை வைக்கிற மாற்றம். கோயம்புத்தூரில் மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அங்கேயெல்லாம் பெய்யாத மழை
இந்த ஊட்டியில பேன் ப்ரோ, எனக்கு இருக்க மெண்டல்ல எப்படியாவது வீட்டுக்கு விட்டா போதும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பைக் ரைடர் தான். ஸோ என்னோட பெரிய அட்வைஸ் தான், ஸோ ஹில்ஸ் பகுதியிலோ இப்போது இந்த சீசனில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி மெயினாக ரைன் கோட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனால் ஸோ என்னோட மனசு வருத்தத்தில் ஸோ ரிட்டன் திரும்பி வந்துக்கிட்டுருக்கேன். செம்மையான பிளேஸ், மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ரிட்டன் திரும்பிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா ரெயின் தாங்க. ஸோ ஒரு ரெயின் கோட்டு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ மேலே தான் போட்டிருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா போடல. ஸோ நான் சொல்கிறேன் ரெயின் கோட்டு போடல, ரெயின் அதில் ரெயின் ட்ரௌசரா, ஸோ ரெயின் பேண்ட்டு அது போடல. ஸோ ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் வச்சுருக்க பாயிண்ட்டு எல்லாமே நினைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். பட் அவ்வளோ மலையிலையும் நான் பார்த்த ஒரு சுச்சுவேஷன் இதாங்க. ஸோ இவ்வளோ மலையில் நனைய முடியாது நினச்சிட்டு இருக்கேன். பட் அந்த மலையிலையும் ஸோ ஒருத்தர் கூட வைத்துக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ அப்போ அவரோட சுச்சுவேஷன் எப்படி நினச்சி பாருங்க. ஸோ இந்த மலையிலையும் அவர் வியாபாரம் பண்ணால் தான் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியுற சுச்சுவேஷன் அவருக்கு இருக்கு. இந்த மாதிரி நாட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் அந்த கொடவத்திற்கு ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா நீ சடனாக பிரேக் போட்டா. ஆ சூச்சுவா, ஆ சூப்பா, வேற லெவல்ஸ் பாருங்க. இந்த ஏடா ஐயோ சூப்பா. முதல் ஸ்டாண்டப் போடணும். வண்டிக்கு எதுவும் அடியா? இல்லை இல்லை, இண்டிகேட்டர் அது சைடில் இந்த இண்டிகேட்டர் மாட்டாத வரையும் பிரச்சனை தான் தலை. ஸோ போ முடியல, என்ன நிற்க கூட முடியல. விடுங்க, நான் மாட்டிக்கலாம். கீ வச்சு தான் மாட்டணும், சும்மா மாட்ட முடியாது. கை கால்லாம் செம்மா மண்ணாயிடுச்சு. ஸ்க்ராச் கார்டு எங்கே? அதான் எல்லாம் நாரி போச்சு. ஸ்க்ராச் இங்கே ஒரு ஸ்க்ராச், இங்கே ஒரு ஸ்க்ராச். ஓ முதல் போய் ரூமுக்கு போயிட்டு படுத்தும் முடியல, என்னால் எப்படாவது ரூமுக்கு போய் சேர வேண்டாம்தான் இருக்கு. நடக்கிறதான் பார்த்தா எனக்கு ரூமுக்கு போகிற மாதிரி தெரியல. விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வாங்க போல. அப்படியாவது ஒரு ரூம் கொடுத்து படுக்க வைங்களா, முடியல தூக்கமாக வருது. இது வேற இப்படி பண்ணுதேங்க, ஆல்மோஸ்ட் மாட்டியாச்சு. ஓகே சபா, ஸோ இந்த நிலமையும் ஒரு மழை குறைஞ்சி குறை வச்சுட்டு இருக்காரு இந்த மலையிலையும். ஸோ மனுஷன் பாவங்க, நான் அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், வண்டியை கீழே போட்டேன். பாவம் விட்டாச்சு, கீழே விழுந்துட்டான். ஸோ இதோட இந்த பாட்டோட ஊட்டி ரைட் முடியுதுங்க. ஸோ ஊட்டி ரைடில் ஸோ டோட்டலாக ஊட்டி நான் இந்த டைம் போனப்போ ஸோ மோஸ்ட்லி எல்லா பிளேஸும் நான் கவர் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு கூடலூர் போனால் தான் பிளான் பண்ணி போனோம். பட் அந்த போகிற வழியில் என்னென்ன பிளேஸை பார்த்தோம் அப்படின்றது ஒரு 8 பார்ட்டாக போட்டிருப்பேன். அந்த 8 பார்ட்டோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரைடு வால்பாறை. ஸோ வால்பாறை போயிட்டு 3 hours. ஸோ அங்கே வந்து நிறைய எக்கச்சக்கமான ரைட்ஸ், எக்ஸ்ட்ரா ரைட்ஸ். ஸோ இது எல்லாமே பண்ணலாம்னு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த உங்கள் பக்கத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக பைக் ஓட்டுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த குட்டி மாண்டுகள் எல்லாத்துக்கும் ஸோ நிறைய பேர் பிள்ளைங்க சோசரி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஸோ கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக கேட்கவே மாட்டானுங்க. ஸோ நம்ம தள்ளா மேலே அடித்து சொன்னாலும் சரி, காதில் மைக் செட்டு கட்டி ஓதுனாலும் சரி கேட்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு கேஸே இருங்க. ஸோ சொல்லி தருந்தவங்க சில பேர் பட்டு திறந்துடுவாங்க. ஸோ இதில் ரெண்டாவது இடங்க இருக்காங்க. ஸோ அது வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா ஸோ பட்டு திறந்துறதுக்கு சில பேர் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ சம்டைம்ஸ் தப்பிச்சிடும், சம்டைம்ஸ் தப்பிக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ரைட் பண்ணுங்க, பி சேஃப். ஸோ சேஃப் டு ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சுங்க. ஸோ நைட்டு மோஸ்ட்லி ரைட் போகாதான் தயவு செய்துங்க. ரெயின் கோட் எடுத்து போயிருங்க நண்பா. ஸோ ஏன்னா ரெயின் கோட்னா
அதனால இப்போ ஃபுல் ரைட் கம்ப்ளீட் பண்ண முடியாது, ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரைட்ல நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்பில் இன்னும் இதை விட பெட்டராக வீடியோ ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ போட்டதில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ ஸோ வேறு ஏதாவது அப்டேட்டோ ஸோ இன்னும் ஏதாவது பெட்டராக ட்ரை பண்ணலாமா, ஸோ உங்களோட ஃபீட்பேக் அப்படின்றது என்ன கீழே கமெண்ட் பண்ணுமா சார். ஸோ உடனே ஆரம்பிச்சேன்னே நைட் 2 மணிக்கு மேலே எடிட்டிங் பண்ண அப்படி தான் ஆகும் போல். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கருத்துக்கள் இதெல்லாமே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு பெட்டரான சுச்சுவேஷனில் தெரிஞ்சிக்கலாம். நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஸோ மச். ஸோ ஒரு நேரம் ஸோ வீடியோ பார்த்து ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே நண்பா, சாப்பிடாட்டி சாப்பிட்டு தூங்க. ஸோ எனக்கு செம்மையாக தூக்க வருது, எடிட்டிங்லாம் முடிச்சு டாட்டா பை பை, நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். குட் நைட்.